வணக்கம் அஸ்லாமு அலைக்கும், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு நம்ம ஐகேக்கு போய்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்க வேண்டியதாக இருந்தது. சரி, அங்கே போய் பார்க்கலாம். இப்போ வேற துபாய் சம்மர் சர்ப்ரைஸ் சேல் வேற ஓடிட்டு இருக்கு. ஸோ ஐகேல எல்லாம் என்ன சேல் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக ஒரு 1 to 2 times தான் போயிருக்கேன் ஐகேக்கு. ஸோ நான் சொல்லியிருப்பேன், மோஸ்ட்லி நான் போகிறது வந்து வீட்டுக்கு எதனா திங்ஸ் வாங்கணும்னா ஹோம் பாக்ஸ் தான் போவேன் மோஸ்டாக. ஸோ ஐகியா வந்து சரி ரொம்ப நாள் ஆச்சு போய் இன்னைக்கு தான் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஃபைனலாக போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் என் வரைக்கும் பாருங்க. ஹலோ எவ்ரிவன், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஃபர்ஸ்ட் சே ஹாய். ஃபுல் பில்டிங் யாரும் போடலையா? அவர் ஹாய் சொல்லிட்டு அவரோட வேலையை பார்த்துட்டு இருக்காரு. நாம் இப்போ வந்துட்டோம் துபாய் ஃபெஸ்டிவல் சிட்டி மாலுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இந்த மாதிரி ஷாப்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, க்ளோதிங் ஆக்சசரிஸ் எல்லாமே இருந்தது இங்கே. அதுக்கப்புறம் இங்கே கேரி ஃபோர் கூட இருந்துச்சு, பட் நாங்கள் போகலை, டைரெக்டாக அப்படியே ஐகேக்கே வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி எதுக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பால்கனியில் நிறைய பிளான்ஸ் இருக்குது, அது வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம். அது கூடவே வந்து ஒரு காஃபி டேபிள் அண்ட் சைட் டேபிள் கூட பார்க்கணும். இது பாருங்கள், அந்த பாட்டில் அழகாக இருந்தது, 19 dirhams. ஸோ 19 dirhams தான் ஒரு கிட்டத்தட்ட 400 rupees நமக்குலாம் ஊர் காசு கம்பேர் பண்ணலாம். நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க இன்றைக்கி ஐக்கியாவில். ஸோ வந்து ரொம்ப நாளாகவே பிளான்ஸ்க்கு ஒரு ஸ்டாண்ட் வாங்கணும் வாங்கணும்னு நாங்கள் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். நாங்கள் ஹோம் பாக்ஸ்லாம் கூட போய் பார்த்தோம், அங்கே வந்து அங்கே நம்மளுக்கு செட் ஆகலை. சரி, அதுக்காக தான் இங்கே பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்திருந்தோம். நீங்கள் பாருங்கள், இந்த டிவி யூனிட் கூட ரொம்ப அழகாக இருக்குது, கிளாசிக் பிளாக் கலர், நல்லா இருந்தது. இது இந்த ஆம் சேர் கூட நல்லா க்யூட்டாக இருந்தது. ஃபஸாக உட்கார வச்சு நாங்கள் அந்த ஃபோட்டோ எடுத்தோம். அதுக்கப்புறம் இந்த சோஃபாவும் நல்லா இருந்தது. இது ப்ரைஸ் 3685 dirhams. ஸோ நம்ம ஊர் ப்ரைஸில் வந்து ஒரு 75,000 rupees கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் இருக்கும். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐகேயாவில் எல்லா ஃபர்னிச்சர்லாம் கிடைக்கும், பட் க்ளோதிங் அண்டு ஆக்சசரிஸ் ஹேண்ட்பேக்ஸ் இது தவிர மற்ற எல்லாமே இங்கே கிடைக்கும். கிச்சனுக்கு தேவையான திங்ஸ், பாத்ரூமுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து இருக்கும் இங்கே. அண்டு மோஸ்ட்லி வந்து இங்கே பார்த்திங்கன்னா ஒரு செட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ஒரு பிளாக் தீம்டு வச்சுருந்தாங்க. இங்கே வந்து சோஃபா அண்ட் கர்டன்ஸ் கூட பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா ஒரு கிளாசிக் பிளாக் இந்த மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இது கேபினெட் கூட, இங்கே டிவி கேபினெட் கூட வந்து டிவி யூனிட் கூட பிளாக் கலரில், அண்ட் ஈவன் கிச்சன் கூட, ஒரு கிச்சன் கூட பார்த்திங்கனாக்கா ஒரு செட் மாதிரி வச்சுருந்தாங்க. அங்கே கிச்சன் கேபினெட் இங்கே மாதிரி ஹை ஸ்டூல்லாம் வச்சு சூப்பராக இருந்தது அது. ஸோ இதெல்லாம் வந்து சைட் டேபிள் பார்த்து வச்சுருந்தோம், இதை வந்து பால்கனியில் வைக்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சு வச்சுருந்தோம். ஸோ இது ஜஸ்ட் ஃபோட்டோ எடுத்து வச்சிட்டோம், ஏன்னா வந்து இங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு போகணுன்னா காரில் இடம் பத்தாது. ஏன்னா இது வாங்கணும், அப்புறம் பிளான்ஸ்க்கு ஸ்டாண்ட்லாம் வாங்க வேண்டியதாக இருந்தது. ஸோ காருக்கு இடம் பத்தாதுன்னு சொல்லி நாங்கள் ஜஸ்ட் ஃபோட்டோ எடுத்து வச்சிட்டோம், ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிப்போம். அண்ட் இந்த காஃபி டேபிள்லாம் இதெல்லாம் பார்த்தோம், பட் இதில் நம்மளுக்கு செட் ஆகலை. ஸோ வேறு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆன்லைன்லேயே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்துட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா லேண்டன்ஸ்லாம் நல்லா இருந்தது. நீங்கள் பாருங்கள், ஸோ இங்கே பாருங்கள், 6-seater டைனிங் டேபிள் ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு செட்டோட பிளேட்ஸு எல்லாமே இருந்துச்சு. இந்த மாதிரி செட்டாக தான் இருக்கும் மோஸ்ட்டாக இங்கே. நம்ம வந்து தனித்தனியாக கூட வாங்கலாம், பட் இந்த மாதிரி செட்டாக தான் வச்சுருப்பாங்க. அப்படியே வீடுக்குள்ளே இருக்கிற மாதிரியே இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த வால் யூனிட் கூட ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம பார்த்து வச்சுருந்தோம், இந்த பிளான்ட் ஷெல்ஃப். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 195 dirhams போட்டிருந்துச்சு. ஸோ இது வந்து நாங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிவிடுவோம், ஏன்னா இது காரில் கேரி பண்ணுறதுக்கு எங்களால் முடியல, அதனால் நாங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலான்னு சொல்லி வந்துட்டோம். இதில் வந்து ஆல்மோஸ்ட் எங்கள் பால்கனியில் இருக்கிற எல்லா பிளான்ஸும் வந்து ஈஸியாக இதில் அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், எங்கள் கிச்சன் கேபினட்ஸ்லாம் கூட வந்து நல்லா அழகாக இருந்துச்சு.
நீங்கள் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் டாய்ஸ் கூட நல்லா வச்சுருந்தாங்க, பட் நாங்கள் வாங்கலை. ஏன்னா ஃபஸா அவ்வளோ விளையாடவே மாட்டாங்க சாஃப்ட் டாய்ஸ் கூட. பாருங்க, இதுவும் ஒரு கிச்சன் செட்டு இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. நீங்கள் நான் பிரெட் பாக்ஸ் பார்த்துருந்தேன், எனக்கு பிரெட் பாக்ஸ் இந்த மாதிரி வாங்கணுன்ட்டு ரொம்ப நாளாக ஆசை இருந்தது. பட் அது ரொம்ப பெருசாக இருக்குது, எனக்கு சின்னதாக வேணும். அங்கே வந்து நான் பார்த்தேன், சின்னதாக எதுவும் கிடைக்கல, சரின்ட்டு நாங்கள் வந்துட்டோம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைனிங் டேபிள் செட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, 2 seater, 4 seater, 6 seater எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பிளேட்ஸ் வாங்கலான்ட்டு போனேன், பட் அது ரொம்ப ஹெவியாக இருந்தது இந்த பிளேட்ஸ். இந்த செட்டு நல்லா ஆஃபரில் போட்டிருந்தாங்க, வாங்கலான்னு பார்த்தா அது ரொம்ப கொஞ்சம் ஹெவியாக இருந்தது. எனக்கு கொஞ்சம் லைட் வெயிட்டாக தான் பிடிக்கும் பிளேட்ஸ்லாம், ஸோ அதை அப்படியே வச்சிட்டேன். நீங்கள் பாருங்கள், ஃபஸா விளையாடிட்டேன் அவன் சாஃப்ட் ஐ கூட, அவன் தான் கொடுத்துட்டான். இப்படி தான் பண்ணுவான் அவன், நம்ம ட்ராலியில் இப்படி உட்கார வச்சோன்னா அவனே எந்திரிச்சு இப்படி நின்றுட்டுருப்பான். பாருங்க என்னென்ன சேட்டை பண்ணுறான். ஸோ இதுவும் ஒரு கிச்சன் செட்டு வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த சாப்பிங் போர்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது இந்த சாப்பிங் போர்டு. சரி, இதுவும் வந்து ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்து வச்சோம். பாருங்கள் இந்த கேபினெட்ஸ்லாம் நல்லா அழகாக இருந்தது. இந்த கப்பு கூட பார்த்தேன், இது வந்து 4 dirhams தான் போட்டிருந்தாங்க. சரி, அதுவும் வாங்கலான்ட்டு வச்சிட்டேன். அதுக்கப்புறமா வந்து இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் செட்டு மாதிரிலாம் இப்படி தான் வைப்பாங்க, இதுவும் நல்லா அழகாக இருந்தது. இந்த லேம்ப் என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பட் நாங்கள் இதெல்லாம் வாங்கலை, ஏன்னா ஃபஸாக உடச்சி போட்டுருவான், அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி. அண்ட் இது வந்து ஒரு மேக்கப் ரூம் மாதிரி, ஒரு வார்ட்ரோப், மேக்கப் ரூம் எல்லாம் இந்த மாதிரி ஒரு வச்சுருந்தாங்க, இதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது இது, எல்லாம் க்ளோத்ஸ் ஹேண்ட்பேக்ஸ்லாம் வச்சிடலாம், இந்த மாதிரி நல்லா அழகாக சூப்பராக இருந்தது இது. அதுக்கப்புறமா வந்து இங்கே கிட்ஸ் செக்ஷன்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க, இங்கே சாஃப்ட் டாய்ஸ் அண்ட் கிட்ஸ்க்கு தேவையான எல்லா திங்ஸுமே இங்கே இருந்துச்சு. ஆல்ரெடி எங்கள்கிட்ட வந்து ஒரு காட் நாங்கள் வாங்கியிருந்தோம், அதாவது சின்ன ஒரு 6 months இருக்கும்போது நாங்கள் ஒரு காட் வாங்கினோம், அது வந்து கிட்டத்தட்ட 1000 dirhamsக்கு வாங்கினோம். ஸோ என் ஹஸ்பண்ட் காமிச்சிட்டு இருந்தார், இங்கெல்லாம் சின்ன சின்ன காட்ஸ்லாம் கூட இருக்குப்பார், 500 dirhamsலாம் இருந்துச்சு காட், நல்லா அழகாக இருந்தது. ஆனால் ஃபஸா ஒரு தடவை கூட யூஸே பண்ணலை அந்த காட், சும்மா பேருக்கு வாங்கி வச்சதோடு சரி. இங்கே பாருங்கள் காட்ஸ்லாம் சின்னதாக இவ்வளோ அழகாக இருக்குதுலாம். எங்கள்கிட்ட இதை விட பெருசாக இருந்தது காட்டு. அண்ட் இங்கே வந்து எல்லாம் 20 dirhamsக்கு கீழே திங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, பிளேட்ஸ், பவுல்ஸு அண்ட் நிறைய கப்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள் சின்ன சின்ன கப்ஸ்லாம் நல்லா இருந்தது இது. இதெல்லாம் வந்து அரபிக் டீ ஒன்று, காஃபி ஒன்று செய்வாங்க, ஸோ அதுதான் சர்வ் பண்ணுறதுக்கு அது கரெக்டாக இருக்கும். நம்ம யூஸ்வலாக குடிக்கிற டீலாம் அது நம்ம அதில் நம்மளுக்கு பத்தாது. அதுக்கப்புறம் இங்கே ஆர்கிட்ஸ்லாம், இந்த ஆர்டிஃபிஷியல் ஆர்கிட்ஸ்லாம் நல்லா இருந்தது. ஆக்சுவலாக இங்கே வந்து ரியல் பிளான்ஸ் கூட இருக்கும், ரியல் பிளான்ஸ் கூட வச்சுருந்தாங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் யூட்டென்சில்ஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் ஸ்பூன் ஹோல்டர் இதெல்லாம் நல்லா இருந்தது. அது
அதுக்கப்புறம் இந்த பாட் நல்லா இருந்தது, நான் இதை வாங்கினேன். ஒரு 30 dirhams போட்டிருந்தேன், 30 dirhamsும் என்ன போட்டிருந்தாங்க. இது நல்லா இருந்துச்சு, குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு. அண்ட் நிறைய ஸ்டோரேஜ் பாக்ஸஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க, கட்லரி எல்லாமே இருந்துச்சு, நல்ல ஆஃபரில் போட்டு வச்சுருந்தாங்க. ஃபஸா விட்டால் போதும் ஓடிட்டே இருந்தான். ஸோ அவ்வளோதான், கொஞ்சம் திங்ஸ் இதை மட்டும்தான் வாங்கினோம். வாங்க வந்த திங்ஸ்லாம் வந்து நாங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சிட்டோம், ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் இங்கே சாப்பிட்ல எதுவுமே, சரி இன்னொரு நாள் வந்து நல்லா ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா டைமும் வந்து பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட 10:30 ஆகிடுச்சு. ஸோ அதனால் நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ அவ்வளோதான், இப்போ நாங்கள் வந்து இங்கேருந்து கிளம்பிட்டோம். அண்டு நான் என்னெல்லாம் வாங்கினேன்னு காட்டுறேன். இங்கேருந்து இந்த ஸ்க்ரப் பேட் வாங்கினேன் பாத்திரம் கழுவுறதுக்கு, அதுக்கப்புறம் க்ளவ்ஸ் வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி க்ளவ்ஸ் இருந்துச்சு, அது கிழிஞ்சிடுச்சு. ஸோ இது ஆஃபரில் இருந்ததுன்னு வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த வெசல் வாங்கினேன், இது வந்து ஒரு 30 அதான் சொல்லியிருப்பேன் ப்ரைஸ் ஆல்ரெடி, 29 dirhams. அண்ட் வைப்பர் வாங்கினேன் கிச்சனுக்கு. அண்ட் இது வந்து ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் ஒன்று வாங்கியிருந்தேன், இதுவும் நல்லா இருந்தது. இது வந்து பாட்டுக்கு தனி ப்ரைஸ் அண்ட் வந்து பிளான்ட்க்கு தனி ப்ரைஸ் இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் அரிஃபா, டேக் கேர்.